Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about India's crypto legalization final decision in next year starting. So in this video, we crypto ban or regulate crypto. That's why Shiba Inu coin is launched a new game. This is launched in Australia. This is the game worldwide launched. அந்த கேம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு காயினை வந்து நம்ம பர்னிங்குமே வந்து பண்ண முடியுமாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோக்கும் வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி என்னோடய ட்விட்டர் டெலிகிராம் லிங்க்ஸுமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணனாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவை லீகலைசேஷன் பண்ணுறது சம்மந்தமான கரெக்டான டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரலில் வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்போர்ட் வந்து அப்போ சப்மிட் பண்ணிவிடுவாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபேட்எஃப்க்கு வந்து இந்தியா சப்மிட் பண்ணுமா. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கான டிசிஷன் வந்து அவங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியலே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லீகலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரிப்டோவுக்கு வந்து டாக்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு வைடாக எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவை சூப்பராக வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டெக்னாலஜியுமே வந்து இம்ப்ளிமெண்டேஷனுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே டு டே லைஃப்பில் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து கரெக்டான எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது கிரிப்டோவுக்கு. ஸோ அதை எல்லாமே வந்து கரெக்டாக லீகலைஸ் பண்ணி ப்ராப்பரான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து சூப்பராக வளர்ச்சி அடையும். கிரிப்டோ மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நல்ல ப்ராஃபிட்ஸுமே வந்து அடைய முடியும். ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷிபாயினோட ஒன் ஆஃப் த டெவலப்பர்ஸான சைட்டோஷி குஷாமா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷிபா இன்னு காயின் யூஸ் பண்ணி விளையாடுற ஒரு கேமான ஷிபா ஈட்டர்னிட்டி அப்படிங்கிற கேமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இப்போ ஃபியூ டேஸ் பேக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட் கேம். ஸோ இந்த கார்ட் கேம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வேர்ல்டு வைடாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் டே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டவுன்லோட் டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியான நிறைய அப்டேட்ஸ் வந்து இன்னும் கொடுக்க போகிறதா வந்து சைட்டோஷி குஷாமா சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக பேர்னிங்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கேம் ப்ளே பண்ணுறது மூலயமா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷிபா இனு காயினை பேர்ன் பண்ண முடியுமாம். அப்படி பேர்ன் பண்ணுறதுனால அதோட டிமாண்டுமே வந்து அதிகமாகும், ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த ரிப்போர்ட்டுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்து அவர் டவுன்லோட் டே அன்றைக்கி வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறதா இல்லை கம்மி பண்ணுறதா அப்படிங்கிற டிசிஷன் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா 75 BPS பாயிண்ட்ஸ் தான் வந்து ஹைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட்டு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கிரிப்டோ மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதை தாண்டி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சடன் கிராஷ் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் அதேமாரி சடனாக வந்து ஒரு பெரிய ஹைக் கொடுத்தாங்க பாயிண்ட்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்லாம் வந்து ஃபுல்லாக பிளட் பாத்தாகவே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நாளைக்கு நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில கிரிப்டோ எக்ஸ்பெக்ட்ஸ் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எஃப்ஓஎம்சி வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா நாளைக்கு இந்தியன் டைம் 6:30 வந்து இவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா டிக்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் நாளைக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சேஃபாக இருங்க. இதை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூஸ். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை, சி யூ.